Hello friends, in the video we will see different file formats use money how snowflake table create manna, schema files in solra, in the ORC, RC, Pocket and JSON in the file format na, high level compression na, data store with metadata order. So immediately the data retrieve the highly compressed data we AWS account la vachittu, அதுக்கு மேலே நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டேஜஸ் கிரியேட் பண்ணி அது மூலமாக நம்ம ஸ்னோஃப்ளேக் டேபிளில் இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ் கிரியேட் பண்ணோம். ஸோ எப்படி ஸ்டேஜ் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் ரெஃபர் இட். இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ண ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டேஜை லிஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் யூசிங் லிஸ்ட் கமாண்ட். இப்போ லிஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளே சம் டேட்டாவை நான் டிஃப்ரெண்ட்டான ஃபோல்டருக்குள்ளே லோட் பண்ணியிருக்கேன், லைக் ஜேசன் டேட்டா, ஓஆர்சி அண்ட் பாக்கெட் டேட்டா. இந்த டேட்டா எல்லாமே நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணி நம்ம டேபிளை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் பாக்கெட் ஃபைல் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்டர்னல் டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கமாண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் எக்ஸ்டர்னல் டேபிள் அண்ட் டேபிள் நேம் அண்ட் காலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் காலத்தோட நான் மேப் பண்ணியிருக்கேன். அண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜஸில் நான் எங்கே அந்த ஃபைல் வச்சுருக்கேனோ அந்த டைரக்டரியை லொக்கேட் பண்ணுறேன். அண்ட் ஃபைல் ஃபார்மேட் ஆஸ் பாக்கெட் ஐ ஜஸ்ட் டிக்ளேர்டு. ஸோ கமாண்ட் கரெக்டாக இருந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா டேபிள் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஒன்ஸ் டேபிள் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம ஆஸ் விஷுவல் செலக்ட் கொரி யூஸ் பண்ணி நம்ம விஷுவல் பண்ணி பார்க்க முடியும். இங்கே நான் லிமிட் ஃபைவ் ரெக்கார்ட்ஸ் மட்டும் நான் இங்கே விஷுவல் பண்ணி பார்க்குறேன் அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஸோ ஆஸ் விஷுவல் பாக்கெட் ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ண மாதிரி ஓஆர்சி ஃபைலும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ கமாண்ட் இஸ் லுக் லைக் சேம் create or replace external table and ORC table name and respective column map with that respective data and location பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஸ்டேஜில் நான் எங்கே அந்த டேட்டாவை லொக்கேட் பண்ணியிருக்கணும் அந்த டைரக்டரி அண்ட் ஃபைல் ஃபார்மேட் ஆஸ் ஓஆர்சி எஜஸ் டிக்ளேர். கமாண்ட் கரெக்டாக இருந்ததுன்னா ஒன்ஸ் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோடனே டேபிள் க்ரியேட் ஆகிடும். அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் செலக்ட் ஸ்டார்ட் போட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா யூ கேன் விஷுவலைஸ் யுவர் டேட்டா. அடுத்ததாக நம்ம ஒரு ஜேசன் ரிலேட்டட் டேபிள் கிரியேட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜேசன் ஃபைல் ஃபார்மெட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற டேபிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஜேஎஸ் ஆஸ் வேரியன்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பில் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஜேசன் ஃபைல் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஸ்ட்ரக்சர் வேயில் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு கால் அஸ் அ கீ வேல்யூ பேர், அதுக்காக இந்த வேரியன்ட் டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் ஜேசன் ஃபைல் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஜேசன் டேட்டாவை தான் வந்து நான் இப்போ இந்த டேபிளில் நான் லோட் பண்ண போகிறேன். அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே நான் இன்டர்னல் டேபிளாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஃபார் த ரெஃபரன்ஸ் ப்ராக்டிஸ், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அடுத்ததாக நம்ம டேட்டாவை ஜேசனோட டேபிளில் லோட் பண்ணலாம் யூஸிங் காப்பி கமாண்டை பேஸ் பண்ணி. ஸோ காப்பி இன்டூ டேபிள் நேம் ஃப்ரம் அந்த ஸ்டேஜ் ஸ்லாஷ் எந்த டேரக்டரி நீங்கள் டேட்டா வச்சுருக்கீங்களோ அந்த டேரக்டரி அண்ட் ஃபைல் ஃபார்மெட் டைப் அஸ் ஜேசன் ஸ்ட்ரிப் அவுட்டர் அரே அஸ் அ ட்ரூ. இதை நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் நெஸ்டட் ஜேசன் டேட்டாவை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண உடனே டேட்டா ப்ராப்பராக லோட் ஆகிடும். ஸோ 100% லோட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். டேட்டா ப்ராப்பராக லோட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் நம்ம க்ரியேட் பண்ண டேபிள் இருக்கிற அந்த வேரியன்ட் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி நீங்கள் விஷுவல் பண்ண முடியும். லைக் எக்ஸாம்பிள் செலக்ட் ஜேஎஸ்ங்கிறது நம்ம க்ரியேட் பண்ண வேரியன்ட் டேட்டா டைப் colon, column name, from, table, limit of some value இங்கே நான் கொடுத்துருக்கேன் and I can able to see the data properly. Thanks to watching this video. Please provide your valuable feedback and interested topics in comments. நீங்கள் suggest பண்ணுற topic valuable-ஆக இருந்தால் we will make some video and share in our channel.